ரெஃபரன்ஸ் மெனுவில் இருக்க இண்டெக்ஸ் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நார்மலா இண்டெக்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கறது நீங்க எல்லா புக்ஸ்லயுமே பார்த்துருப்பீங்க ஈவன் நம்ம ரெஃபரன்ஸ்ல யூஸ் பண்ற எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம பிரிப்பேர் பண்ற ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு பர்டிகுலரா ஒரு பிக்சர் எந்த பிளேஸ்ல இருக்கு இல்ல நம்ம யூஸ் பண்ணிருக்க டேபிள் எந்த இடத்துல இருக்கு இல்ல நான் ஹைலைட் பண்ண ஒரு சில ஹெட்டிங்ஸ் எல்லாமே எந்தெந்த பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அதுல ஸ்பெசிஃபிக்கா இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்க நிறைய புக்ஸ்ல எல்லாம் பாத்திருப்பீங்க ப்ரண்ட்ல இருக்கோ இல்லைன்னா பேக் சைடு கொடுத்துるபாங்க ஒரு சில வேர்டை மட்டும் கொடுத்துட்டு அந்த வேர்ட் எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படிங்கிறத பென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க சோ இப்ப எனக்கும் ஏன் டாக்குமெண்ட்ல ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு சில வேர்டை நான் வந்து செலக்ட் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா அது எந்த பேஜ்ல இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆத்தரோட 네யமா இருக்கலாம் இல்ல ஒரு வெப்சைட் லிங்க் இல்ல இப்ப நான் பிரேப்பர் பண்ற இந்த HTML டாக்குமெண்ட்ல अदर LANGUAGE பத்தி ஏதாவது நான் சொல்றேன் அந்த வார்த்தை வந்து இந்த டாக்குமெண்ட்ல எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கறதலாம் ஹைலைட் பண்ணிக்க காட்டணும்னா இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணலாம் சோ இப்ப இந்த இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல நம்ம கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இங்க இருக்க எல்லா ஆப்ஷனுமே நமக்கு டிசேபிளா இருக்கும் நீங்க பர்டிகுலரா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஹெட்டிங் கிடையாது டெக்ஸ்ட்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இல்ல ஹெட்டிங் நான் செலக்ட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் ஏன் ஹெட்டிங் வேண்டாம்னு சொன்னேன்னா ஆல்ரெடி நீங்க டேபிள் ஆஃப் கண்டென்ட்ல ஹெட்டிங் தான் ஷோ பண்ணி காமிச்சிருப்பீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து பாருங்க இந்த ஹெச்டிஎம்எல் வார்த்தைக்கு இருக்கு பாத்தீங்களா இந்த டெக்ஸ்ட் வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறது எனக்கு ஹைலைட் பண்ணி காமிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட வந்து என்ன பண்ணுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க மார்க் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த மார்க் என்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மெயின் ஹென்ட்ரி அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ள வந்துடும் ஓகேங்களா சோ இப்போ இது வந்து பாருங்க எந்தெந்த பேஜ்லலாம் இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ எனக்கு கரண்ட் பேஜ் மட்டும் வேணும் இல்ல நீங்க பேஜ் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணலாம் அதாவது டென் டு ஃபிஃப்டீனுக்குள்ள எந்த பேஜ்ல இருக்கு இப்ப பேஜ் ரேஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா அதுல வந்து பாருங்க புக் மார்க்ஸ்ல இருக்கா என்னங்கிறத நீங்க செட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு கரண்ட் பேஜ்ல இருக்கிறத மட்டும் தான் செலக்ட் பண்ணனும் அதே போல என் கன்டென்ட்ல இருந்து இந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியணும் போல்டா இருக்கணும் இல்லைன்னா இட்டாலிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மார்க் பண்ணலாம் இப்போ இந்த பேஜ்ல இருக்க அந்த ஒரு htmlங்கற வார்த்தை மட்டும் தான் எனக்கு நீங்க ஹைலைட் பண்ணணும்னா mark அப்படிங்கற অপஷனை கொடுங்க இல்ல இந்த டெக்ஸ்ட் எந்தெந்த பேஜ்ல எல்லாம் இருக்கோ அந்த எல்லா பேஜ்லயுமே எனக்கு mark பண்ணனும் அப்படின்னா so, mark all அப்படிங்கற অপஷனை நீங்க யூஸ் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள்க்கு நான் என்ன பண்றேன்னா mark அப்படிங்கறத click பண்ணிட்டேன் click பண்ணிட்டு நீங்க இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணனும் இல்ல ஏன்னா இதுக்கு மேல நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது டெக்ஸ்டை வந்து mark என்ட்ரியில கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா திரும்ப திரும்ப போக வேண்டாம் இதை just அப்படியே லீவ் பண்ணிட்டு உங்க டாக்குமெண்ட் வாங்க உங்க டாக்குமெண்ட்ல வந்து பாருங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காப்ல இருக்க மார்க்கர் வந்து ஷோ ஆயிடும் அதாவது இந்த இடத்துல வந்து பாருங்க எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குங்களா அதாவது இண்டெக்ஸ் என்ட்ரி சரிங்களா இந்த ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற டெக்ஸ்ட்ல என்ட்ரி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஹைலைட் பண்ணும் நீங்க ஃபைனலா என்னென்ன வேர்ட் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இண்டிகேட்டரை நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல இப்ப எனக்கு வந்து பாருங்க நான் அடுத்த வார்த்தை சூஸ் பண்றேன் இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க இந்த கீவேர்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் எனக்கு வேணும் சோ இது நார்மலா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல தான் இருக்கும் கீவேர்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்க அந்த மார்க் என்ட்ரி கிளிக் பண்ணா போதும் என்ன டெக்ஸ்ட்டை நீங்க செலக்ட் பண்ணீங்களோ அந்த டெக்ஸ்ட் வந்து மெயின் என்ட்ரிக்கு வந்துரும் இதை நான் என்ன பண்றேன்னா எனக்கு கொஞ்சம் டார்க்கா வேணும் அதனால போல்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் மார்க் பண்றேன் சோ அப்ப எனக்கு பர்டிகுலரா வந்து பாருங்க நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுத்தோமோ அந்த டெக்ஸ்ட் ஷோ ஆகும்போது ஆகும் அதை மென்ஷன் பண்றதுக்கு வந்து பாருங்க இண்டெக்ஸ் என்ட்ரில இருக்கு கீவேர்டு ஸ்லாஷ் பீன் போட்டிருக்காங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்னா டெக்ஸ்ட் வந்து போல்டா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும் அதே போல நீங்க என்னென்ன எல்லாம் உங்க பேஜ்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா டெக்ஸ்டையும் கொடுத்துக்கலாம் இப்ப இந்த டபிள்யூ த்ரீன்னு இருக்கு பாத்தீங்களா ஸோ டபிள்யூ த்ரீ சி அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணிட்டு மார்க் என்ட்ரி போயிட்டு இதுல எனக்கு போர்டா வேணால் இட்டாலிக் ஸ்டைலில் வேணும்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணிடுறேன் சரிங்களா இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மூணு டெக்ஸ்ட்டை கொடுத்திருக்கேன் இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டெக்ஸ்ட் இருக்கு என் டாக்குமெண்ட் நான் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்க எல்லா டெக்ஸ்ட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மார்க் என்ட்ரி அப்படிங்கிறதுல என்னென்னலாம் டெக்ஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் ஒரே இடத்துல ஷோ பண்ணி காட்டணும்னா ஒன்று அந்த பேஜுக்கு நீங்க அதாவது உங்க கண்டென்ட் இருக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணலாம் இல்லா கண்டென்ட் கத்துக்கு பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள்க்கு எனக்கு எண்டில வேணும் சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாட்டம் ஆஃப் த பேஜ் போயிடுறேன் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ரெஃபரன்ஸ் இது எல்லாமே வரட்டும் ஃபைனலா தான் நான் ஆட் பண்ண போறேன் சரிங்களா இப்போ எனக்கு இந்த இண்டிகேட்டர் வேணாம் அதை ஆஃப் பண்ணிடுறேன் இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா புதுசா ஒரு பிளாங்க் பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பேஜ்ல தான் எனக்கு என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா அந்த டேபிள ஷோ பண்ணி காட்டணும் சோ ரெஃபரன்ஸ் மெனு போற இதுல வந்து பாருங்க இன்செர்ட் இன்டெக்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க சோ கிளிக் பண்ணோம்னா பாருங்க நமக்கு நார்மலா இன்டெக்ஸ் ஆப்ஷன் ஓபன் ஆயிடுச்சுங்களா டிஃபால்ட்டா வந்து ரெண்டு காலமா நமக்கு செட் ஆகும் இல்ல எனக்கு இந்த ரெண்டு காலம் வேண்டாம் சிங்கிள் காலமா இருந்தா போதும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் சிங்கிள் காலமா மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு சிங்கிள் காலமா தான் வேணும் அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒன்னுங்கிற வேல்யூ கொடுத்துறேன் இப்போ இதுல வந்து பாருங்க நீங்க இந்த டிசைனை மாத்திக்கலாம் இப்போ எனக்கு ஃப்ரம் டெம்ப்ளெட் இருக்குங்களா எனக்கு கிளாசிக் டிசைன் வேணும் இல்ல அப்படின்னா வந்து ஃபேன்சி வேணும் அப்படின்னு நீங்க எந்த டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம் இப்போ எனக்கு ஃப்ரம் டெம்ப்ளெட்டுங்கிறது நான் கொடுத்துறேன் அந்த டிசைனில் வரும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பேஜ் நம்பர் வந்து ரைட் சைடில் தான் அலைன் ஆகணும் அப்படின்னா ரைட் அலைன் கொடுங்க ஸோ இப்போ ரைட்ல வந்துருச்சுங்களா அதே போல எனக்கு அந்த டேப் லீடர்ஸில் டாட் லைன்ஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்க டாட் லைன்ஸ் கொடுத்துறலாம் ஓகேங்களா கொடுத்துட்டு இல்ல இந்த டெக்ஸ்ட்டில் நான் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா மாடிஃபைல போய்ட்டு உங்களுக்கு இண்டெக்ஸஸ் எப்படிலாம் ஷோ பண்ணனும் அப்படிங்கிறத நீங்க கொடுத்துக்கலாம் இது வந்து நீங்க வேற டிசைன் சூஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு மாடிஃபை ஆப்ஷன் உங்களுக்கு டிசேபிளா இருக்கும் டிசைன் யூஸ் தான் அதை உங்களால ஆல்டர் பண்ண முடியும் ஃப்ரம் கொடுத்துட்டு எனக்கு வந்து அப்படின்னா நம்பர் வந்து ரைட்ல அலைன் ஆகணும் கொடுத்துட்றேன் ரெண்டு காலம் வேணும்னா காலம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா ஓகே பிரஸ் பண்றேன் இப்ப இதுல வந்து பாருங்க அப்படிங்கிற டெக்ஸ்ட் நம்ம ஹைலைட் பண்ணுங்களா அது நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சுங்களா அதே போல வந்து பாருங்க டபிள்யூ த்ரீ சி இட்டாலிக் மோட்ல கொடுத்தோம் அதே இட்டாலிக் மோட்ல ஷோ பண்ணுது அதே போல கீவேர்டு வந்து பாருங்க நான் போல்ட் கொடுத்தோங்களா சோ அந்த போல்ட் ஆப்ஷனும் காட்டும் இப்ப இதே நீங்க பிரஸ் பண்ணணும்னா கண்ட்ரோல்ல பிரஸ் பண்ணிட்டு அந்த பேஜையும் நீங்க செலக்ட் பண்ணலாம் இப்ப இந்த டெக்ஸ்ட் இருக்க பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னா அதை நீங்க வந்து லிங்காவும் செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சிங்கிள் டெக்ஸ்டா இருக்கிறது எல்லாத்தையும் நான் இந்த மார்க் என்ட்ரியா கிரியேட் பண்ணனும் இல்ல எனக்கு ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இது எனக்கு ஷோ பண்ணி காட்டணும் அப்படின்னாலும் நீங்க ஷோ பண்ணி காமிச்சுக்கலாம் இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் என்ன பண்றேன்னா கண்ட்ரோல் செட் கொடுத்துறேன் அதே இன்செர்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போறேன் இதுல வந்து பாருங்க எனக்கு ஃப்ரம் டெம்ப்ளெட் ஆப்ஷனுக்கு பதிலாக நான் கிளாசிக் டிசைன் சூஸ் பண்றேன் ஓகேங்களா எனக்கு ரைட் சைட்ல போகணும் டேப் லீடர்ஸ் வந்து ஸ்பேஸ் தான் இருக்கணும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நான் ஓகே பிரஸ் பண்ணிடுறேன் இப்ப இதுல வந்து பாருங்க நம்ம மார்க் பண்ண டெக்ஸ்ட் வைஸ் வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏ லெட்டர் கொடுத்துருக்கோம்னு வெச்சுக்கோங்களேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா என்னோட டாக்குமெண்ட்ல ஆல்பபெட்டிக் ஏல வர மாதிரி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் சாய்ஸ் பண்றேன் சோ ஆல்பபெட் வைஸ் தான் நமக்கு இது டிஸ்ப்ளே ஆகும் சரிங்களா இப்போ இதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன் அப்படினா சரி சில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சிஎஸ்எஸ் அப்படிங்கற டெக்ஸ்ட்டை சாய்ஸ் பண்ணி மார்க் என்ட்ரியா நான் கிரியேட் பண்ணிடுறேன் மார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா அதே போல வேற ஏதாவது நமக்கு ஆல்பபிட்டிக் ஏல இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம கொடுத்துக்கலாம் வைஸ் வரும்போது எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் வந்து என்ன பண்றேன் இந்த இந்த சூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் மார்க் என்ட்ரியா கிரியேட் பண்றேன் அப்ப எனக்கு ஆல்பபெட்டிக் ஸ்டார்டிங் லெட்டர் எதுல நான் குடுத்திருக்கேன்னா பி ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இப்ப இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க உங்க டேபிள் இருக்க பிளேஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க எனக்கு வந்து இன்னும் ஆட் ஆகல சரிங்களா ஏன்னா நம்ம டேபிள் அப்டேட் பண்ணல எனக்கு இப்ப எந்த நாள் இண்டிகேட்டர் வேண்டாம் பண்ணிடுறேன் டேபிள அதே ரெஃபரன்ஸ் போங்க அப்டேட் ஒரு ஆப்ஷன் இல்லைங்களா இந்த அப்டேட் இண்டெக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க புதுசா ஆட் பண்ண எல்லா டெக்ஸ்ட்டுமே உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ்ல ஆட் ஆயிடும் எந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வேணாலும் நீங்க இப்ப இது வந்து நான் நான் நார்மலா டெக்ஸ்ட மட்டும்தான் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஓகேங்களா உங்களோட ரெஃபரன்ஸ்ல இருக்க ஒரு ஆத்தர் நேமா இருக்கலாம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க இந்த ஆல்வேஸ் அப்படிங்கிற வேர்டை நான் சூஸ் பண்றேன் சூஸ் பண்ணிட்டு மார்க் என்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு போல்டாவும் வேணும் இட்டாலிக்காவும் வேணும் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் பண்ணிடுறேன் சோ சம் ஒரு நிறைய டெக்ஸ்ட் நம்ம ஒரே மாதிரியே கொடுத்துக்கலாம் அதே போல நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சிடிஏஎஸ் இருக்கு பாத்தீங்களா அதையும் நான் மார்க் என்ட்ரியில ஆட் பண்ணிடுறேன் So Next வந்து user experience இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த user experience அப்படிங்கிற டெக்ஸ்ட்டையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இதையும் சூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mark பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ next வந்து ஐஎம்ஜி ஸோ இந்த டேக்கையும் சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிட்டு மார்க் என்ட்ரி போயிட்டு மார்க் பண்ணிடுறேன் ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் நான் ஒரு பல்க் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது நான் எதெல்லாம் மார்க் பண்ணேனோ அது எல்லாமே எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டேபிளில் ஷோ ஆகணும் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் ஹோமில் போயிட்டு இந்த இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணிடுங்க எடுத்துட்டு ரெஃபரன்ஸ் மெனு போங்க ரெஃபரன்ஸ் மெனுவில் அப்டேட் இண்டெக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ நம்ம ஆட் பண்ண டெக்ஸ்ட் வைஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லெட்டரா நமக்கு ஷோ பண்ணி காமிச்சிடும் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க எத்தனை டெக்ஸ்ட்டை வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க் என்ட்ரியா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு பேஜ்ல எண்டில் தான் வைக்கணும் கிடையாது நான் பேஜோட ஸ்டார்டிங்லேயே இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஆட் பண்ணுவோங்களா அடுத்தது வந்து என்னோட ஃபிகர்ஸ் வேணும் அதனால ஃபிகர்ஸ் ஆட் பண்ணிருக்கேன் ஆட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன் அடுத்து என்னோட cross reference னு ஆட் பண்ணிருக்கேன் இந்த place லயே நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா insert index போயிட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் choose பண்ணலாம் இப்ப எக்ஸாம்பிள் க்கு நான் fancy choose பண்றேன் choose பண்ணிட்டு நான் okay press பண்றேன் என்னோட table of contents replace பண்ணட்டுமான்னு னு கேக்கும் நான் yes கொடுத்தர்றேன் சரிங்களா இங்கேயும் டிசைன் மாறிடுச்சுங்களா இப்ப இல்ல எனக்கு இந்த ஃப்ரண்ட்ல மட்டும் இருந்தா போதும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க கீழே எண்டில் இருக்கிறத க்ளோஸ் பண்ணிட்டு அதாவது ரிமூவ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் இல்லைங்களா ரீப்ளேஸ் பண்ணதுனால பாருங்க எனக்கு இந்த டிசைன் மாறிடுச்சு இல்லை எனக்கு இது வேண்டாம் நார்மலா நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண டிசைனே வேணும் அப்படின்னா கண்ட்ரோல்ல செட் கொடுதுங்க நார்மல் நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஸ்டைல்லயே இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் டோட்டலா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன் இப்ப இதுல வந்து பாருங்க நான் சூஸ் பண்ண டிசைன்லயே இருக்கு இப்ப இதுவுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வேண்டா டோட்டலா ஃப்ரண்ட்ல வச்சுக்கிறேன்னா கம்ப்ளீட்டா நீங்க ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எடுத்துட்டு போக முடியும் ஸோ இப்போ இதுல வந்து நமக்கு பெனிஃபிட் என்னன்னா நீங்க ஒரு புக் மெட்டீரியல் மாதிரி ரெடி பண்றீங்க அப்படிங்கும் போது ஒரு சில ஆத்தர் நேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா அந்த ஆத்தரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் எந்த பேஜ்ல இருக்கு அப்படிங்கிற படிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த வியூவர்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சின்ன கைட் மாதிரி பண்றோம் ரெஃபரன்ஸ்ல இருக்க இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கைடன்ஸுக்காக தான் யூஸ் பண்ணுவோம் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பர்டிகுலர் ஒரு வேர்டை மட்டும் செலக்ட் பண்ணி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப ஈவன் இதுல இன்னொரு சின்ன சேஞ்சஸும் நம்மளால பண்ண முடியும் இப்ப என்ட்ரி கோட் மாதிரி இங்க டிஸ்பிளே பண்ணது பாத்தீங்களா இப்ப நான் வேற ஏதாவது இப்போ டிம் இருக்கு பாத்தீங்களா இவங்க பேரை நான் சூஸ் பண்றேன் சூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா மார்க் என்ட்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் பேர் டிஸ்பிளே ஆகுதுங்களா இதில் நான் என்ன பண்ணுறேன்னா போல்ட் மட்டும் கொடுத்துட்டு மார்க் பண்ணுறேன் ஸோ மார்க் பண்ணிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு இந்த சிம்பிள் வேண்டாம் இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ரிமூவ் பண்ணிட்டு என்னோட டேபிள அப்டேட் பண்ணிடுறேன் இது இன்னொன்னு நீங்க ரைட் கிளிக் பண்ணியும் அப்டேட் பண்ணலாம் அப்டேட் ஃபீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் கேக்குது பாத்தீங்களா சோ அப்டேட் ஃபீல்டு ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணமோ அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு ஆட் ஆயிடும் இப்போ இதுல நான் என்ன பண்றேன்னா எனக்கு இதுல வந்து பாருங்க நார்மலா நம்ம போல்டு மட்டும் தான் கொடுத்தோம் டெக்ஸ்ட்ல வந்து பாருங்க நம்பர் போல்டா இருக்குங்களா இதுல வந்து எனக்கு போல்டா வேணாம் இட்டாலிக்கா மாத்திருங்க அப்படின்னா நீங்க அங்க போயிட்டு எடிட் பண்ணணும்ட்டு கிடையாது இப்ப இதுலயே வந்து கீழே வாங்க நம்ம பேர் தானே மாத்தணும்

எனக்கு போல்டு பாருங்க அந்த நம்பர் டார்க்கா இருந்துச்சு பாத்தீங்களா அது போயிட்டு இட்டாலிக் ஸ்டைல்ல நமக்கு கிரியேட் ஆயிடும் இப்ப நார்மலா வந்து த்ரீ வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும் போது பாருங்க ஷார்ப்பா இருக்குங்களா ஆனா இந்த இடம் மட்டும் பாருங்க உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸ்லாண்டிங்கா வரும் மார்க் என்ட்ரி நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஒன்னு போல் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இட்டாலிக் மோட்ல காட்டலாம் அது அந்த டெக்ஸ்ட வந்து அந்த மாதிரி காட்டாது டேபிள் கிரியேட் ஆகும் போது அந்த பர்டிகுலர் பேஜ் நம்பர் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைலைட் ஆகும் இல்ல எனக்கு பேஜ் நம்பருக்கு பதிலாக நான் வேற ஏதாவது ஆப்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எடிட் பீல்டு குடுக்குறேன் சோ இதுல இன்டெக்ஸ் தானே நம்ம எடிட் பண்ணிட்டு இருக்கோம் சோ ஃபீல்ட் கோட கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப இதுல வந்து பாருங்க நமக்கு என்னென்ன மாதிரியான கோட்லாம் டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கறத ஷோ பண்ணிருப்பாங்க சரிங்களா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட் இன்டெக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு ஸ்டைலை நீங்க என்ன மார்க் பண்றதை மாற்றணும் அப்படின்னாலும் மாத்திக்கலாம் இப்போ நீங்க மார்க் என்ட்ரிக்குள்ள போனீங்க அப்படின்னா நார்மலா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன் ஓபன் ஆயிடும் சோ இந்த மாதிரி எந்த டெக்ஸ்ட வேணாலும் நீங்க ஆல்டர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் சோ இதே போல உங்க டாக்குமெண்ட்ல இருக்க அந்த பர்டிகுலரா ஒரு சில வேர்ட் வந்து எந்த இடத்துல இருக்குங்கிறத ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மார்க் என்ட்ரி ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம்